ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பால் எடை வச்சு நம்ம வெண்ணெய் எடுத்து நெய் காசப்போகிறோம். இது வந்து நம்ம வந்து மிக்சிலேயோ கிரைண்டர்லேயோ எதுலையுமே யூஸ் பண்ணாமல் நம்ம வெறி மத்தால் அழகாக நம்ம வெண்ணெய் எடுக்கலாம். இப்போ வந்து நான் பாத்திரத்தில் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஒரு பாத்திரம், அகலமான பாத்திரம் மட்டும்லாம் நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து நான் தயிர் பொற ஊற்றி வச்சுட்டேன். அந்த ஏடு எடுத்து வச்சுருந்தோம்லாம், நம்ம ஏடில் வந்து பொற ஊற்றிடணும். அப்போ தான் வெண்ணெய் எடுக்க ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் வந்து நான் அந்த கிண்ணத்தில் போட்டுட்டேன். எல்லா எடையும் போட்டுட்டு நம்ம வந்து நல்லா மத்த வச்சு நல்லா மூடு சிலுப்புற மாதிரி சிலுப்பணும். நம்ம எவ்வளோ சிலுப்புறமோ அந்த அளவுக்கு வெண்ணெய் தண்டு வரும். நான் வந்து இது ஐஸ் டென்னி ஐஸ் கட்டி எதுவுமே போடலை. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த அந்த கூலிங்கே போடும் ஏடு. நான் வந்து பச்சை தண்ணி தான் ஊற்றிக்கினேன். தண்ணி ஊற்றி ஊற்றி நம்ம எவ்வளோ மூடு சிலுப்புற மாதிரி சிலுப்புறமோ அவ்வளோவும் எண்ணெய் திரண்டு வரும். இப்போ நான் எப்படி சிலுப்புறேன் பாருங்கள். எவ்வளோ நம்ம வேகமாக சிலுப்புறமோ அந்தளவுக்கு இப்போ எங்கள் மூடு இப்போ நல்லா வேகமாக மூடு நல்லா சிலுப்பணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ வெண்ணெய் திறந்து வருது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம தண்ணி ஊற்றி ஊற்றி தான் அந்த மூடை நல்லா சிலுப்பணும். மூடு சிலுப்புற மாதிரி சிலுப்பினா தான் அந்த வெண்ணெய் ஓரும். இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணியாகுது பாருங்கள், நல்லா கட்டியாகுது பாருங்கள். அந்த ஏடுலாம் வந்து இப்போ வெண்ணையாக மாறிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு எவ்வளோ வேகமாக சிலுப்புறமோ அந்த அளவுக்கு சிலுப்பணும். இப்போ நல்லா சிலுப்பியாச்சு. இப்போ வெண்ணெய் அவ்வளோ திறந்து வந்துட்டு இப்போ வெண்ணெய் வந்து சூப்பராக திறந்து வந்துட்டு பாருங்கள். பார்க்குள்ளே உங்களுக்கு தெரிஞ்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து அந்த வெண்ணெயை வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். அந்த மத்தில் இருக்கலாம் வெண்ணெயை நல்லா வச்சு எடுத்துக்கணும் பாருங்கள். வைக்கக்குள்ளேயே எவ்வளோ பட்டர் தெரிஞ்சு பாருங்கள். இப்போ சூப்பராக வெண்ணெய் ரெடி ஆகிட்டு இப்போ வந்து நம்ம ஐஸ் கட்டியை போட்டால் நம்ம வெண்ணெயை வந்து உண்டை கட்டி எடுக்க முடியும். இப்போ வந்து தண்ணி இல்லாமல் அந்த வெண்ணெயை மட்டும் கையால் நல்லா வச்சு வச்சு நம்ம பாத்திரத்தில் சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா அள்ளி பார்த்தா நம்மளுக்கு வெண்ணெய் மட்டும் கையில் வரும். தண்ணி இவ்வளோ சொட்டுட்டு பாருங்கள். இது வெறும் பச்சை தண்ணி தான். இப்போ ஒரு அரை கிண்ணம் அளவுக்கு வந்துக்குது, ஒரு அரை கிலோ பட்டர் வந்துக்குது. எவ்வளோ பாருங்கள் சூப்பராக வெண்ணெய் ரெடியாக எடுத்து பாருங்கள். நம்ம மிக்சிலேயோ அதில் அரைக்கிட்டார இது ஈஸியான மெத்தடு. இதுமாரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி அல்ல எவ்வளோ வெண்ணெய் வந்து பாருங்கள். நான் அல்ல வெண்ணெய் வந்துக்கினே தான் இருக்குது. இப்போ அந்த தண்ணியெலாம் வடிகட்டிக்கலாம். சூப்பராக வெண்ணெய் ரெடி ஆகிட்டு பாருங்கள். எப்படி ஊற்றக்குள்ளே கையிலேருந்து எப்படி அழகாக பட்டர் ரெடி ஆகிட்டு பாருங்கள். இன்னும் இருக்குது பட்டரு. இப்போ வந்து நான் ஐஸ் தண்ணி ஒரு பாத்திரத்தில் வந்து ஐஸ் தண்ணி ஊற்றிட்டு அந்த கிண்ணத்தில் வச்சு வச்சுருந்த அந்த வெண்ணெய் எல்லாத்தையும் வந்து திரும்பி வந்து ஐஸ் தண்ணியில் நான் போட்டுட்டேன். திரும்பி எல்லாத்தையும் ஒன்றா ஆக்கி விடணும். ஒன்றா ஆக்கி கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் அந்த ஐஸ் தண்ணியில் வச்சுருந்தீங்கன்னு வச்சுங்க, சூப்பராக நம்மளுக்கு உண்டை பிடிச்சி அழகாக வரும். இப்போ வந்து நான் பச்சை தண்ணி யூஸ் பண்ணல, ஐஸ் தண்ணி தான். இங்கே பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டு. அஞ்சு நிமிஷம் ஆயிட்டு நான் வந்து இப்போ எடுத்து பார்க்கல உண்டை பிடிக்கிற ஸ்டேஜ் வந்துட்டு இப்போ நான் கையை வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ வெண்ணெய் திறந்து வந்துக்குது. இப்போ வந்து நம்ம அழகாக உண்டை பிடிச்சி வைக்கலாம். இவ்வளோ கட்டி ஆகிட்டு பாருங்கள். அழகாக உண்டை பிடிச்சி திரும்பி அந்த பாத்திரத்தில் வச்சுக்கிறேன். நல்லா கட்டி ஆகிட்டு நல்லா உண்டை பிடிக்கிட்டுக்கும் நல்லா வந்து. நம்ம எத்தவனே ஐஸ் தண்ணி ஊற்றக்கூடாது. நான் வந்து பச்சை தண்ணி தான் ஊற்றினேன். நம்ம அந்த வெண்ணெய் பிடிக்கிற உண்டை பிடிக்கிற ஸ்டேஜுக்கு மட்டும் நம்ம ஐஸ் தண்ணி யூஸ் பண்ணால் போகிறோம். எப்படியும் ஒரு 10 உண்டை கிட்டச்சு எங்களுக்கு வந்துது பாருங்கள். இவ்வளோ சாஃப்டாக இருக்குது உண்டை. நம்ம தண்ணியில் முக்கி முக்கி வச்சோன்னா நம்மளுக்கு உண்டை பிடிக்கிறது கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லா உண்டையும் பிடிச்சாச்சு. அப்புறம் அந்த உண்டை பிடிக்கல உங்களுக்கு கையில் அமைக்க காமிக்கிறேன். சூப்பராக பட்டர் ரெடி ஆகிட்டு பாருங்கள். சூப்பராக உண்டை பிடிக்க வருது, சாஃப்டாக இருக்குது பட்டர். இன்னும் வந்துக்கினே தான் இருக்குது. நாங்களும் நிறையா உண்டை பிடிச்சி வச்சிட்டோம். இருந்தாலும் அந்த தண்ணியில் நிறையா இருக்குது. சரி, உங்களுக்கு வீடியோ காமிட்டு தான் தச்சு. இப்போ நெய் காசுலாம் சொல்லிட்டு பார்த்துட்டு அடுப்பில் வச்சுட்டு அந்த பட்டரை வந்து நம்ம வெண்ணெய் உண்டை பிடிச்சி வச்சதை வந்து அதை நான்ஸ்டிக்கில் போட்டுக்கினேன். அது ஒருபடியாக அந்த வானலில் நம்ம போட்டுட்டால் நம்ம வந்து அது ஒரு ஸ்லோ மோஷனில் வச்சுக்கணும். அடுப்பை ஸ்லிம்மில் வச்சுட்டு அது கொடி வரக்குள்ளே நம்ம வந்து முருங்கீரை உருவி போட்டால் நெய் ரெடி ஆயிடுதுன்னு அர்த்தம். இப்போ ஒரு அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிட்டு
இந்த ஸ்டேஜில் வந்து நான் முருங்கீரை வந்து உருவி போட்டுக்கிறேன். அப்படியே வீடே சம வாசனையாக நெய் காசினோடனே வாசனையாக இருக்குது. நெய் வாசனை உருவி போட்டேன் பாருங்கள். என்ன கலர் பசும்பால் நெய் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். நான் பசும்பால் ஏடை தான் எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள். கலரு நெய் பாருங்கள் சூப்பராக எல்லோ கலரில் இருக்குது. இப்போ நல்லா ரெடி ஆகிடுது. இன்னும் கொஞ்ச நேரம் வச்சுருந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் நெய்யை. இது பாருங்கள் சூப்பராக ஒரு அரை கிலோ நெய் வந்துக்குது. இப்போ வந்து நம்ம சூப்பராக இவ்வளோ மஞ்சள் கலரில் எவ்வளோ சூப்பராக வாசனையாக இருக்குது பாருங்கள். நான் ஊற்றி காமிக்கிறேன். நல்லா திக்காக அழகாக இருந்துக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம நெய் வந்து கட்டியாகிடும். இப்போ நான் சூடாகிறதுனால ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலோ பிளாஸ்டிக் டப்பாலோ ஊற்றி நம்ம வச்சுனா யூஸ் பண்ணலாம் நெய். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.